ஆர்ஆர்பி என்டிபிசி அண்ட் குரூப் டி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் பியூரி ரயில்வே ஸ்டாண்டர்ட் அண்ட் என்சிஆர்டிடி பேசிட்டு சயின்ஸ் கொஸ்டின் பிளஸ் ஜிகே கொஸ்டின் நம்ம சேனல் மூலிமா ரெடி பண்ணிருக்கோம் டோட்டலாக இரண்டாயிரத்தி ஐநூறு கேள்விகள் சயின்ஸில் ஆயிரத்தி ஐநூறு கேள்விகள் ஜிகையில் ஆயிரம் கேள்விகள் நீங்கள் இன்னும் இதை வாங்கலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்கிற்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சயின்ஸ்க்கான லிங்கும் வந்து கொடுத்துருக்கேன் ஜிகேக்கான லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் பை பண்ணிக்கோங்க உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹே கைஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்பிசி எக்ஸாம் பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆஃபீஷியாக வந்திருக்கு இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இந்த அப்டேட் அந்த டேட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஓகேவா ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஆர்ஆர்பிலேருந்து ஆஃபீஷியாக கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த அப்டேட் எதை பற்றினு பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் ஃபோர்த்து பேஸோட எக்ஸாம் டேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க செகண்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு ஓகேவா டூ டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா இப்பயும் வந்து ஒரு சேஞ்ச் ஆயிருக்கு என்னன்றது நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்டிபிசி ஓகே ஸோ சிபிடி ஒன் ஃபோர்த்து பேஸ்க்கான டேட் வந்து கொடுத்தாங்க அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு பதினேழு இ பதினேழு அப்புறம் இருபத்தி ஏழு அப்புறம் மார்ச் ஒன்று ரெண்டு மூணு ஓகே ஸோ அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்த்து பேஸ் நடக்க தான் இருந்துச்சு ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்னைக்கு பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா வந்து பிப்ரவரியில் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து எக்ஸாம் இருக்குது அப்புடின்ற மாதிரி வந்து கொடுத்தாங்க ஓகே ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பிப்ரவரி இருபத்தி மூணு மதி எக்ஸாம் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க ஓகேவா இதுக்கான எக்ஸாம் டேட் அண்ட் சிட்டி பார்க்குறதுக்கான டேட்டு பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று நய பிஎம் ஓகேவா ஸோ நாளைக்கு நீங்கள் ஒம்பது மணிக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றத வந்து க்ளியராக வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஓகே ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி ஃபோர்த்து பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினாறு பதினேழு ரெண்டு இருபத்தி மூணு அப்புறம் இருபத்தி ஏழு அப்புறம் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இந்த டேஸ்லலாம் நடக்குதுன்றதை அவங்க வந்து கிளியராக வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து நாலு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தொன்னு வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் பத்தாம் தேதி வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்தாங்க அப்புறம் இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்துருக்கு ஓகேவா ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இப்போ ஆட் ஓகேவா ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு ஓகே நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி சிபி டூன் நடக்கல அப்படின்னா வந்து கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று நைட்டு ஒம்பது மணிக்கு நாளைக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சம்டைம் உங்களுக்கு இந்த பிப்ரவரி இருபத்தி மூணு எக்ஸாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்டெடியாக இருக்கட்டும் அண்டு வேற என்ன ட்ராவல்ஸாக இருக்கட்டும் ரொம்ப பாதிக்கும் இப்போ வந்து இருபத்தி மூணாந்தேதி எக்ஸாம் இருக்குதுன்னா நம்ம ட்ரெயின் கூட புக் பண்ண முடியாது ஓகேவா ஏன்னா எக்ஸாம் வந்து நம்ம ஊரில் போட போகிறது கிடையாது எப்படியும் வந்து கொஞ்சம் தூரமாக தான் இருக்க போகுது வைக்கோ ஸோ சென்னை சென்னையில் உள்ளவங்க திருச்சிலையும் திருச்சியில் உள்ளவங்கத்திற்கு மதுரலையும் மதுரையில் உள்ளவங்கத்திற்கு பெங்களூர்லையும் இந்த மாதிரி போட்டுகிட்டு வாங்க ரொம்ப பாதிக்கும் ஓகேவா ட்ரெயின் கூட நம்ம புக் பண்ண முடியாது தக்கல்ல கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகேவா ஸோ இதான் வந்து உண்மையான ஃபேக்ட் ஓகேவா ஸோ ஒரி பண்ணிக்க வேணாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நாளைக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்க அட்லீஸ்ட்டில் வந்து ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சம் வரைய கண்டிப்பாக வந்து எழுதுவாங்க இந்த இருபத்தி மூணாம் தேதி ஓகேவா ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நல்லா பிரிப்பேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க டவுட் நான் சொல்லுங்க ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ லைவ்யே